அடுத்துதான் நம்ம எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க இல்லையா நம்ம ரெண்டு பேரையும் சோ அந்த டிவி ஒரு டிவியை பத்தின எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் பத்தி சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா அந்த டிவியோட வெலை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அத கேட்டுட்டு அது ஒர்த்தா இல்லையான்னு நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிப்போம் டூ பாய்ண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் இந்த டிவியோட வேலை ஒரு டிவியா ஒரே ஒரு டிவி தான் நான் ஃபேக்ட்ரி சொல்லல டிவி ஒரே ஒரு டிவி தான் சரியா சோ வந்து நம்ம வீட்ல வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து எல்இடி வாங்கணும் அப்படினாலும் நாற்பதாயிரமா அந்த மாதிரி கேக்குறாங்களா இருக்கிறதுல

பார்க்கலாமா இது சூரியோதயம் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு செவ்வாய்க்கிழமை துர்முகி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி இன்று சூரியோதயம் ஆறு இரண்டிற்கு ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் மணி வரை குளியல் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை திதி பிற்பகல் வரை பிறகு சதுர்த்தசி நட்சத்திரம் ஆயில்யம் ஓரைகள் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு சாந்தினி சோ வந்து டிவிய பத்தி நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா சோ அந்த டிவி பாக்கும்போது நமக்கு சவுண்ட் ஸ்பீக்கர் தேவை சோ அந்த ஸ்பீக்கர பத்தி இப்ப நான் சொல்லப் போறேன் வா 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 வாட் ஏ கண்டினியூட்டில சோ இந்த ஸ்பீக்கர் பத்தி தான் என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லே காஸ்ட்லியான ஸ்பீக்கரோட ரேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 மில்லியன் டாலர் ஓ இது 2.3 மில்லியன் அது 2 மில்லியன் அது வந்து அவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கி இதையும் சேர்த்து வாங்குறத கேட்க முடியும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க சோ இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆடியோ அல்டிமேட் சிஸ்டம் பேர் சொல்றதுக்கே நம்ம கொஞ்சம் காசு கொடுக்கணும் போல காசு கொடுக்கணும் சோ அந்த மாதிரி அந்த டைட்டில் வச்சிருக்காங்க and இதுல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் இருக்குமா இந்த ஸ்பீக்கர்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏர்கிராஃப்ட் அந்த ஏரோப்ளைன்ஸ் எடுத்துக்கு வந்து அலுமினியம் யூஸ் பண்றாங்க சோ அந்த அலுமினியமால தான் ஸ்பீக்கர் ஃபுல்லா செஞ்சிருக்காங்கல 40 ஃபீட் ஹைட்ல இருக்கு and இதோட weight தான் அல்டிமேட் 5 டன்ஸ் இருக்குமா சோ அது யார் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வைப்பாங்களோ அந்த தர எவ்வளவு weight தாங்குமோ தெரியலையே ஓகே சோ மொட்டை மாடியில கொஞ்சமா மேல் மாடியில வீடு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் அது வெச்சோனே வீடு அப்படியே அடியில போய் அடியில போயிரோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஸ்பீக்கர் பத்தி சொல்லிருக்கீங்க பிரீத்தி இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லலிதா மிகைக்கு ஆயிரம் பேர்கள் இருக்கு இல்லையா அந்த பேர் காரணங்களோ சோஸ்திரங்களும் சொல்றதுக்காக இலக்கிய மிகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு பாத்திரலாமா பாத்திரலாம் இது ஸ்ரீ லலிதா சகசரநாமம் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஸ்ரீ லலிதா சகசநாமும் அன்னையின் ஆயிரம் திருநாமங்கள் தேவியினுடைய ஸ்தூல வர்ணனை என்று சொல்லக்கூடிய மந்திர வடிவமான ஸ்வரூப வர்ணனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தேவியினுடைய சூக்ஷ்மம் என்று சொல்லக்கூடிய பகுதி சூக்ஷ்மத்திலே மந்திரஸ்வரூபத்திலே தேவி இருக்கிறாள் வெளிப்புறமாக அத்தனை வர்ணனைகளையும் நாம் பார்த்தோம் இப்பொழுது ஹிருதயத்துக்குள்ளே தேவியினுடைய வர்ணனைகள் அவை மந்திர வடிவங்கள் பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய பதினைந்து அக்ஷரங்கள் அந்த பதினைந்து அக்ஷரங்களிலே முதலிலே வாக்பவ கூடம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு ஐந்து அக்ஷரங்கள் அடுத்தற்காக போல இருக்கக்கூடிய காமராஜ கூடத்திற்கு ஆறு அக்ஷரங்கள் அடுத்து சக்தி கூடம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு நான்கு அக்ஷரங்கள் இவை இடுப்புக்கு கீழே பாதம் வரைக்கும் உள்ள பகுதி இவை சக்தி கூடம் என்று சொல்லக்கூடியது ஓம் சக்தி கூடைகதாபண்ண கட்டியோதாபக தாரண்யனமக என்று சொல்லக்கூடிய திருநாமம் சக்தி கூடம் என்ற பகுதி இடுப்பிலே இருந்து பாதம் வரைக்குமான பகுதி இந்த பகுதிக்கு சக்தி கூடம் என்று பெயர் முதலிலே தோன்றக்கூடியது ஞான சக்தி முகம் பூராகவும் பார்க்கிறோம் பாக்பவ கூடமே தாமரை முகமாக கொண்டிருக்கிறாள் அடுத்து காமராஜ கூடம் அந்த காமராஜ கூடத்தை பொறுத்த வரைக்கும் அது இச்சாசக்தி இச்சாசக்தி என்று பார்த்தோம் இச்சாசக்தியிலே பஞ்சபூதங்களை பார்த்தோம் பஞ்சபூத ஸ்தலங்களை பார்த்தோம் அடுத்த போலே கிரியாசக்தி கிரியாசக்தி என்பதுதான் இந்த உலகத்திலே செயல்படக்கூடிய விஷயங்கள் இந்த நான்கு அக்ஷரங்களும் என்ன செய்கிறது படைத்தல் தொழில் செயல்படுத்தக்கூடிய ஒரு தொழில் ஓம்காரத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்படுகிறது ஓம்காரம் எப்படி இருக்கிறது அது மூன்றாக பெரியவர்கள் பிரிக்கிறார்கள் அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய பகுதி உற்பத்தி அயனை ஓடும்போது அரியை உக்கும் கற்பத்தில் சிவனே உக்கும் என்று சொல்லுவார் நம்முடைய கம்பர் பெருமான் அப்படி உற்பத்தி இருக்கிறதே அது கிளம்புகிற பொழுது ஓம் என்று நாம் சொல்ல தொடங்க ஓம் என்று நாம் வாயை திறக்கிற பொழுது அது தொடக்கம் அந்த ஓம் மந்திரத்தை கொண்டே போகிறோம் ஓம் அப்படி உச்சரித்து கொண்டே போகிற பொழுது அது சென்று கொண்டே இருக்கிறது அப்படி சென்று கொண்டே இருக்கிற பொழுது அது மகாவிஷ்ணுவினுடைய சுரூபம் காத்தல் ஆகையினாலே தான் நாம் பார்த்தோம் அந்த விநாயகப் பெருமானுடைய நாமத்தின் பெருமையை சொல்லுகிற பொழுது பிள்ளையார் சொழி அதிலே இருந்து தான் நாம் போடுகிறோம் என்று சொன்னோமே அப்படிப்பட்ட ஒரு பகுதி அது மகாவிஷ்ணுவினுடைய காத்தல் பகுதி அந்த ஓம் என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம் உதடுகளை மூடுகிறோம் அது இம் அந்த இம் என்ற பகுதி என்ன குறிக்கிறது இந்த உலகத்திலே நிறைவை குறிக்கிறது அப்பொழுது தொடங்குதல் வாழவைத்தல் நிறைதல் என்ற மூன்று பகுதியும் அந்த ஓம்காரத்திற்குள்ளே இருக்கிறது ஆகையினாலே தான் அதை எப்படி எடுத்தார்கள் மகாரம் என்றது நிறைவான பகுதி அந்த நிறைவான பகுதியோடு கூட மூன்று பகுதியை சொல்லுகிற போது இந்த ஓம்காரத்தை நாம் சொல்லுகின்றோம் இந்த ஓம்காரத்தை சொல்லுகிறோம் அப்போலே தான் மூன்று கூடங்களை நம்முடைய பெரியவர்கள் இந்த சக்தியினுடைய வடிவமாக செய்திருக்கிறார்கள் இதை தியானிக்கிறார்கள் யார் இந்த மூன்று பிரிவாக இருந்து தியானிக்கிறார்களோ மூன்று பிரிவுக்கும் மேலே பிந்து மத்தியம் என்று சொல்லக்கூடிய பகுதி வாக்பவ கூடம் என்று சொன்னால் அது பிந்து மத்தியம் அது ஒரு உருவம் அந்த உருவத்திலே மத்தியிலே தேவியினுடைய ஒரே ஒரு புள்ளி போன்ற ஒரு வர்ணனையான இடயம் அந்த பிந்து மத்தியத்தை தாண்டி நாம் சிந்திக்கக்கூடிய இடம் இருக்கிறதே அது இரண்டு விதமான பகுதியாக பிரிக்கப்படுகிறது தேவியினுடைய ஸ்தனபாரங்கள் என்று சொல்லக்கூடிய காமராஜ பீடம் அதனை தொடர்ந்து கீழே இடுப்பு பகுதிக்கு கீழே கோண வடிவத்திலே திரிகோணம் என்று சொல்லுகிறோம் அந்த கோண வடிவத்திலே தியானம் செய்யக்கூடிய பகுதி அப்படி மூன்று பகுதிகளாக பெரியவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த சக்தி இருக்கிறதே இது கிரியா கிரியாசக்தி செயல்படக்கூடியது உலகத்தை படைத்து நம்மையெல்லாம் இந்த உலகம் முழுமைக்குமாக பராசக்தி படைத்திருக்கிறாள் என்ற பகுதியான தன்மை அவள்தான் எல்லாவற்றையும் படைக்கிறாள் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் என்று சொல்வார்கள் அப்படி உய்ய அறம் அவள்தான் தான் செய்கிறாள் அப்படி அறம் செய்கிற பொழுது அவள் என்ன செய்கிறாள் இந்த உலகத்தை படைப்பவளாக இருக்கிறாள் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது எல்லா உயிரினங்களும் அவளாலே தான் தோன்றுகின்றன அவளுடைய பத்து நகங்களிலே இருந்துதான் தசாவதாரம் தோன்றியது என்று நாம் பார்த்தோம் அதுபோலே தான் இங்கே என்ன சொல்லுகிறார்கள் இந்த சக்தி கூடம் இந்த சக்தி கூடம் தான் உலகத்தை படைப்பதாக இருக்கிறது அவளுடைய திருவடித்துகளில் துகளிலே இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது அவளுடைய திருவடித்துகளில் துகளிலே இருந்து தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய பேரழகை பார்க்கிறோம் மனிதர்கள் உலகத்திலே படைத்தால் என்ன செய்ய முடியும் ஒரு மிஷின் ஒரு பொருளை உருவாக்கினால் ஒரே மாதிரியான பொருள்களைத்தான் உருவாக்க முடியும் ஒரு அச்சு உருவாக்கப்பட்டால் அச்சு எப்படி இருக்கும் என்றால் எந்த பொருளை உருவாக்குகிறோமோ அதே போல பொருளை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆனால் இறைவன் படைப்பு இருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமானது இரட்டை குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் இருவரையும் ஒருவரை பார்த்தால் ஒருவரை பார்க்க வேண்டாம் இருவரும் அச்சு போலே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த இரண்டு பேருக்குள்ளாக அவருடைய கை விரல் ரேகைகள் இருக்கிறது பாருங்கள் அது மாறுபாடாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இரண்டும் மாறுபட்ட தன்மையிலே இருக்கக்கூடிய தன்மையாக யாராலே படைக்க முடியும் என்று கேட்டால் பராசக்தி ஒருத்தினாலே தான் படைக்க முடியும் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை தேவி எவ்வாறு படைக்கிறாள் என்று கேட்கிற பொழுது மிக அழகாக சொல்லுவார் பகவான் ராமகிருஷ்ணர் அவள் எப்படி படைக்க முடியும் அவளாலே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா என்று கேட்கிறார் சுவாமி விவேகானந்தர் அதற்கு பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் நாளைக்கு நீ விடியற் காலையிலே நம்முடைய தோட்டத்திற்கு செல் ஒரே கிளையிலே ஒரு பக்கம் சிவப்பு பூவும் ஒரு பக்கம் வெள்ளை புஷ்பமும் பூத்திருப்பதை நீ பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் வேகானந்தருக்கு ஆச்சரியம் அது எப்படி முடியும் ஒரே செடியிலே ஒரு சிவப்பாக ஒரே பூக்கள் பூவித்துக் கொண்டே இருக்கும் ஒரு செடி வெள்ளையாக பூக்கும் ஆனால் ஒரு செடியிலேயே ஒரு புறம் சிவப்பும் ஒரு புறம் வெள்ளையும் எப்படி பூக்க இயலும் என்று யோசித்த வண்ணம் படுத்திருக்கிறார் விடியற்காலே எழுந்து வேகமாக ஓடி போய் பார்க்கிறார் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்ன இடத்திலே அந்த செடியிலே அந்த கிளையிலே ஒருபுறம் சிவப்பு மலர் ஒரு புறம் வெள்ளை மலர் இது எப்படி சாத்தியக்கூறு என்று சுவாமி விவேகானந்தர் கேட்கிறார் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார் இறைவன் நினைத்தால் எதுவும் சாத்தியக்கூறு என்று சொல்கிறார் இறைவன் நினைத்தால் என்று சொன்னால் எந்த விஷயத்தையுமாக அவர்களாலே படைக்க முடியும் எந்த விஷயத்தையும் அவர்களாலே செய்ய முடியும் இந்த பிரபஞ்சத்திலே நாம் பார்க்கிறோம் எத்தனை விதமான அழகழகழகான பொருட்கள் ஒவ்வொன்றும் பராசக்தினுடைய கைவண்ணங்கள் வண்ணங்கள் அவளுடைய படைப்பின் ரகசியங்கள் அவள் படைப்பிலே பார்க்கிற பொழுது நாம் எல்லாம் அழகாக தோன்றுகின்றன மலர்களை பார்க்கிறோம் செடிகளை பார்க்கிறோம் மல மரங்களை பார்க்கிறோம் ஆகாயத்தினுடைய வர்ண ஜாலங்களை பார்க்கிறோம் இந்த இயற்கையை பார்க்கிற பொழுதே பல இடங்களிலே நாம் வியந்து போகிறோம் இது எப்படி நடக்கிறது இது எப்படி சாத்தியக்கூறு இது எப்படி இருக்க முடியும் என்றெல்லாம் யோசித்து பார்க்கிறோம் ஆனால் இறைவனுடைய கைவண்ணம் இருக்கிறதே படைப்பிலே அவள் காட்டக்கூடிய பேரதிசயங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அதிசயமாக இருக்கிறது ஆகையினாலே தான் அவிராப்ட்டு சொல்லுவார் அதிசயமான வடி உடையாள் அரவிந்தம் இல்லாம் துதிசய சுந்தரவல்லி என்று சொல்லுவார் அதிசயமான வடிவம் அவள் வடிவத்தை நாம் எந்த வகையிலான கட்டுக்குள்ளும் கொண்டு வர முடியாது ஏனென்றால் அவள் படைக்கக்கூடிய சக்தி இருக்கிறாளே அந்த படைப்பாற்றலாக அந்த படைப்பினுடைய சக்தியினாலே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் அவள் மிகப்பெரியவள் பிரம்மாண்ட ஸ்வரூபணியாக இருக்கக்கூடியவள் அவளுடைய படைத்தல் இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொன்றும் அழகானவை ஒவ்வொன்றும் அதிசயமானவை ஒவ்வொன்றும் நம்முடைய ஹிருதயத்தை கவர்ந்து இழுக்கக்கூடியவை தான் உங்களுக்கு மனம் சரியில்லையா நீங்கள் இயற்கையோடு ஒன்றியிருங்கள் என்று சொல்கிறார்கள் காலையிலே வானத்தை பார்க்கிறோம் அவ்வளவு செம்பஞ்சு குழம்பு மாலையிலே வானத்தை பார்க்கிறோம் அவ்வளவு அழகாக இருக்கிறது மேகக்கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று திரண்டு மழை வருகிற பொழுது வானத்தை பார்க்கிறோம் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இரவு நேரத்திலே அமாவாசை பொழுதிலே நாம் வானத்தை பார்க்கிறோம் மிக அழகான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது பௌர்ணமியின் பொழுது பார்க்கிறோம் ஒற்றை நிலாவை சுற்றி அழகான வட்டம் இருக்கிறது அப்படி எந்த பக்கத்திலே பார்த்தாலும் தேவியினுடைய அற்புதம் இருக்கிறது படைக்கக்கூடிய சக்தி அப்படி சக்தி கூடம் இருக்கிறது அது படைப்பாற்றலை இந்த பிரபஞ்சத்துக்கு தருகிறது அது நான்கு அக்ஷரங்கள் கொண்ட அருமையான அந்த பகுதியாக அவை இருக்கின்றன அந்த வகையிலே தான் பராசக்தினுடைய பஞ்சதசி என்று சொல்லக்கூடிய பதினைந்து அக்ஷரங்களிலே சக்தி கூடம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி படைப்பாற்றலை இந்த பிரபஞ்சத்திற்கு வழங்குகிறது மூன்று கூடங்களுமாக தேவி மந்திர சுரூபமாக இருக்கின்றாள் மந்திர வடிவமாக இருக்கக்கூடியனாலே தான் தேவியினுடைய அருமையான திருநாமம் சக்தி கூடைகதாபன்ன கட்டியோதாபக நமக இந்த திருநாமம் நமக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் வழங்கட்டும் லலதா சகசநாமத்தை தொடர்ந்து சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்